நீட் தேர்வு முறைகேடு புகாரில் சிக்கிய இரண்டு மாணவர்களின் மாற்று சான்றிதழ்களை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து மாணவர்கள் சிலர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது அம்பலமானது இதனையடுத்து நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட இரண்டு மாணவர்களின் சான்றிதழ்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட சான்றிதழ்களை வழங்க கோரி மாணவர்கள் இருவரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர் இதனை இன்று விசாரித்த நீதிபதிகள் நீட் தேர்வு முறைகேடு புகாரில் சிக்கிய இரண்டு மாணவர்களின் மாற்று சான்றிதழ்களை வழங்க மறுப்பு தெரிவித்தனர் மாணவர்கள் இருவரும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை மட்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்த பின்னர் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர்